ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப் அட்வர்சிட்டி. இது எழுதுனது ஃப்ரான்சிஸ் பேக்கன். இந்த எஸ்ஸேயில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டக்காலங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஓகே, எஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் பேக்கன் எதை பற்றி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சினிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமன் ஃபிலாசபரோட கருத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஓகே, சினிக்காவோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாருக்குமே கடவுள் குட் திங்ஸ், ஹாப்பினஸ், வெல்த் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த மனிதர்கள் அதை ஹாப்பியாகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் ஏற்றுக்கிறாங்க. பட் அதே இது கடவுள் அவங்களுக்கு சாரோஸ் அண்ட் சஃபரிங்ஸை கொடுக்கும்போது, அதாவது கஷ்டங்களை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஒரு மனிதன் வந்து ஹாப்பினஸ் அண்ட் குட் திங்ஸை வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறானோ, அதே அளவுக்கு மகிழ்ச்சியோட சாரோஸ் அண்ட் சஃபரிங்ஸையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, செகண்ட் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் ஆஃப் சக்சஸ் ஆர் டிசைரபிள், ஆப்போசிங் ஒண்டர்ஃபுல். அதாவது நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம வாழ்க்கையில ஈக்குவலா ட்ரீட் பண்றதுக்கு கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தேர்ட் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லாம நம்ம எப்பவுமே நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது, எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. பட் அதே இது நம்ம வாழ்க்கையில கஷ்டகாலங்கள், அதாவது அட்வர்சிட்டி வந்துச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ், சேஞ்சஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட ஒரு கை வந்து நம்மளுக்கு பெயின் அண்ட் சஃபரிங்கை கொடுத்தாலும், இன்னொரு கை வந்து நம்மளுக்கு ஜாய்ஃபுல் அண்ட் குட் திங்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்பமோ துன்பமோ ரெண்டுமே வந்து மனிதர்களோட கையில் இல்லை, அதனால எது நடக்குதோ அது நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, பொயட்ரியில் அதை எழுதின ஆத்தர் நிறையா மிராக்கிள்ஸை யூஸ் பண்ணுவார். இப்படி யூஸ் பண்ணுறதுனால அந்த பொயட்ரி ரொம்ப இன்ட்ரிகியூவாகவும் சாமாவும் சஸ்பென்ஸாகவும் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்களும் நம்மளோட வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிக்ஸ்த் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, அட்வர்சிட்டிஸ் நம்ம லைஃப்பில் வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட இமேஜினேஷன் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. செவன்த் பாயிண்ட்ல பேக்கன் ஹெர்குலியஸ் அண்ட் ப்ராமித்தியஸ் ரெண்டு பேரையும் ஒரு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ப்ராமித்தியஸ் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து எர்த்தன் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த எர்த்தன் பாட் அப்படிங்கிற இடத்த சுற்றி ஃபுல்லாக கடலாக இருக்கும். அந்த கடலில் நிறைய அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ப்ராமித்தியஸ் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஹெர்குலியஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, இந்த ஸ்டோரியில் வர ஒவ்வொரு சீனையும் பேக்கன் எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராமித்தியஸ் வந்து ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் இல்லையா, எர்த்தன் பாட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்த வந்து ஹியூமன் பாடியாக கன்சிடர் பண்ணுறாரு. அந்த இடத்த சுற்றி இருக்க கடலையும் அந்த கடலில் அடிக்கடி வர அலைகளையும் நம்ம வாழ்க்கையில் வர கஷ்டங்களோட கம்பேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ப்ராமித்தியஸ் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண வர ஹெர்க்யூலியஸை வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம லைஃப்பில் கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் கடவுள் வந்து நம்மளுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, ப்ராஸ்பரிட்டி, அதாவது செல்வம் செழிப்போடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ப்ராஸ்பரிட்டி மூலியமாக டெம்பரன்ஸ், அதாவது தன்னடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் வருது அப்படின்னா, அட்வர்சிட்டியில் இருக்க மனிதனுக்கு ஃபார்ட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார்ட்டிடியூட் அப்படின்னா, எவ்வளோ பெரிய அட்வர்சிட்டியாக, அதாவது எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனோபலம். ஓகே, எயித் பாயிண்ட்டில் எதை பற்றி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளோட ஓல்டு டெஸ்டிமோனி அண்ட் நியூ டெஸ்டிமோனியை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, ஓல்டு டெஸ்டிமோனியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லவங்களாகவே இருந்து நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் அட்வர்சிட்டி வந்தாலும் கடைசியில் கடவுள் உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓல்டு டெஸ்டிமோனியில் இருக்கக்கூடிய ஸ்டோரிஸான டேவிட்ஸ் சால்ம்ஸ் புக் ஆஃப் ஜாப், இந்த ரெண்டு ஸ்டோரிலையும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அட்வர்சிட்டி வந்தாலும் ஃபைனலாக கடவுள் அவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியை கொடுத்துருவாரு. பட் அதே இது நியூ டெஸ்டிமோனியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அட்வர்சிட்டியே வந்து ஒரு புனிதமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நைன்த் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் வரக்கூடிய, அதாவது புக் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற ஸ்டோரியில் வரக்கூடிய ஜாப் அப்படிங்கிற கேரக்டரோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது ஜாப் அப்படிங்கிற கேரக்டர் அவரோட லைஃப்பில் ஏற்பட்ட ரொம்ப பயங்கரமான அட்வர்சிட்டியெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஜாப் அவரோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை பார்த்துட்டு பேக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாபால் அவ்வளோ பெரிய அட்வர்சிட்டிஸை தாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளாலையும் தாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டென்த் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காடுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு அட்வர்சிட்டியும் இல்லாமல் நம்ம எல்லா ப்ராஸ்பெரிட்டியோடையும் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப் வந்து ஒர்த்தாக இருக்காது. பட் அதே இது நம்மளுக்கு நிறைய அட்வர்சிட்டிஸ் கடவுள் கொடுக்கும்போது நம்மளோட லைஃப் வந்து இன்னும் ஒர்த்ஃபுல்லாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, லெவன்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெரிட்டியில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் மட்டும்தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அட்வர்சிட்டியில் இருக்கவங்களுக்கு எப்பவுமே சாரோ அண்ட் கிரிஃப் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டல்லாவும் ரொம்ப பிரைட் இல்லாத ஒரு துணி மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
அதே இது ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு துணி மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ப்ராஸ்பரிட்டி அண்ட் அட்வர்சிட்டி ரெண்டுமே கலந்திருந்தால் தான் ஒருத்தவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, 12th பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, எப்பவுமே ஒரு மனிதன் வந்து தன்னோட கண்ணுக்கு எது அழகாக தெரியுதோ எது அட்ராக்டிவாக தெரியுதோ அதை நோக்கி போகக்கூடாது. நம்ம மனசுக்கு வந்து எது அட்ராக்டிவாக இருக்கோ எது நிம்மதியை தரும் அப்படின்னு தோணுதோ அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, 13th பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலரோட நறுமணம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த மலரை வந்து கசக்கி அதை சென்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த மலர் மாதிரி தான் நம்மளோட லைஃபும், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அட்வர்சிட்டிஸ் நம்மளை இன்னும் நறுமணமாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு மனிதனுக்கு தீய ஒழுக்கத்தை மட்டுமே கொடுக்கும், அதே இது அட்வர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதோட இந்த எஸ்ஸே முடியுது.